ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆலிவேரா அண்ட் ஹைபிஸ்கஸ் வச்சு பண்ணக்கூடிய மூணு ரெமிடிஸ் வந்து ஷேர் பண்ண போறேன். ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் ஹேர் சீரம். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டேமேஜ்ட் ஹேரா இருக்கு, ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய இருக்கு, ட்ரைனஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா மூணுத்தையும் ஒரே டைம்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல டிஃபரன்ஸ் உங்களோட ஹேர்ல உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு 10-15 செம்பருத்தி இலை எடுத்து வச்சிருக்கேன். பூ உங்களுக்கு கிடைச்சாலும் அதையும் இது கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆலிவேரா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணதும் இந்த மாதிரி எல்லோ கலர்ல அதுலேருந்து ஜெல் மாதிரி வரும். ஸோ கொஞ்ச நேரம் அதை வடியை விட்டுடுங்க. வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக ஹேர் லாஸ் ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் ரொம்ப டேமேஜ்ட் ஹேர், டல் ஹேரா இருக்குன்னா அதெல்லாம் சரி பண்றதுக்கான தன்மை வந்து இந்த ஹைபிஸ்கஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கிரே ஹேர் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்றதுக்கும் ஹைபிஸ்கஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செம்பருத்தி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு தூசியோ செம்பருத்தி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆலிவேராவையும் நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமா நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணும். நிறைய சத்து வந்து நம்மளோட முடியோட வேர்களுக்கு கொடுக்கும். சோ நம்மளோட முடி வந்து நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் ஸ்ட்ராங்காவும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல நான் எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி இலையெல்லாம் ஆட் பண்
பிளேடை வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உள்ளே போட்டுக்கிறேன். அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சில நேரத்தில் இந்த பிளேடில் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சு ஆலுவேராவை ஆட் பண்ண போகிறோம். ஆலுவேராவில் ஓரத்தில் இருக்க முள்ளை வந்து ஃபஸ்ட்டு நான் தனியாக எடுத்துடுறேன். முள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆலுவேராவை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உள்ளே இருக்க ஜெல்லை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆலுவேரா ஜெல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் இது ரெண்டுத்தை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த செம்பருத்தி இலையையும் ஆலுவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த செம்பருத்தி இலையும் ஆலுவேராவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் சீரம் செய்யலாம், அப்படி இல்லைனா கண்டிஷனர் செய்யலாம், அப்படி இல்லைனா ஷாம்பு செய்யலாம், ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். சப்போஸ் ஒரே டைமில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா செம்பருத்தியோட இலையையும் ஆலுவேராவோட அளவையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணதை விட ஒரு 2-3 மடங்கு வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா இந்த இலையும் ஆலுவேராவும் வந்து அடியில் வந்து கறி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். அதுக்கு மேலே கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தண்ணியில் வந்து இந்த சத்து ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ திரும்பவும் ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஆலுவேரா அண்ட் ஹைபிஸ்கஸ் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், சத்து இல்லாத ஸ்கேல்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்பாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் வச்சு ஹேர் ஆயில் கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு வீடியோவில் நான் வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப அந்த இலை வந்து சரியாக அரையாததெல்லாம் நம்மளோட முடியில் மாட்டாது. சப்போஸ் நம்ம வந்து வடிகட்டாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தலையில் அது வந்து மாட்டிக்கிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் முடியில் இருக்கும். ஸோ சிக்கு அதிக அளவில் ஆகும், ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிக அளவில் ஆகும். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிக்கும், ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கும் சரி மற்ற ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனுக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது கூட எசென்ஷியல் ஆயில் நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஷாம்புவாக யூஸ் பண்ணாலும் கண்டிஷனராக யூஸ் பண்ணாலும் ஹேர் சீரமாக யூஸ் பண்ணாலும் மூணுத்துக்குமே எசென்ஷியல் ஆயில் மஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கலந்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் சீரமாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணோம்ல, இது மட்டுமே போதும். ஹேர் சீரமுக்கு வேறு எதையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், அதுவே போதும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம்.
ஊத்திட்டு நம்ம யூஸ் பண்றப்ப அப்ளை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஹேர் சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஷாம்பூன் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க முடி வந்து ஒரு 80% நல்லா வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட முடி ஃபுல்லா நீங்க வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா அது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் சீப்பு வச்சு பொறுமையா சீவுங்க. கீழே இருந்து சிக்கெடுங்க, எப்பவுமே மேல இருந்து எடுக்காதீங்க. அந்த மாதிரி சீவி விட்டுட்டீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும், ரொம்ப அதிக அளவுல சிக்கெல்லாம் ஆகாது. நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஆயில் வைக்காத டைம்ல எப்பெல்லாம் உங்க ஹேர் ட்ரையா இருக்கோ அப்ப தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆயில் வச்சிருக்கப்ப யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேர் சீரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 20 days வரைக்கும் இது கெட்டு போகாம இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் செய்யும், ஏன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் அப்படின்றதால. மற்றபடி அதோட தன்மை மாறாது. மேக்ஸிமம் 20 days நீங்க தாராளமா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து கண்டிஷனரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கூட ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஹேரா இருந்துச்சுன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 spoon அளவுக்கு தேங்காய் பால் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 minutes விட்டுட்டு இந்த கண்டிஷனரை ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுடுங்க. 10 minutes அப்புறம் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆயிலி ஸ்கேல்பா இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் பாலை விட்டுட்டு வெறும் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி வச்சிருக்க அதே பவுலில் ஷாம்புவை மட்டும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 spoon இல்லை 1 spoon அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க, ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா கிளிசரினை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஷாம்புவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆலுவேரா அண்ட் ஹைபிஸ்கஸ் கூட வந்து நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம்னா ஷாம்புவோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். அதிக அளவில் தேவைப்படாது, ஏன்னா ஆலுவேரா அண்ட் ஹைபிஸ்கஸே நல்லா நுரைச்சி வரும். ஸோ கொஞ்சமாக அளவை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷாம்பு வேணும்னு தோணுச்சு, அதனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஷாம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா கம்ப்ளீட்டா குலுக்கிக்கலாம். நம்ம குலுக்கிறப்பவே நல்லா நுரைச்சி வர்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அந்த ஷாம்புவும் கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம குலுக்குறோம். நல்லா குலுக்கிட்டு இதை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்புவும் வந்து பாத்தீங்கன்னா 20-25 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஹோம் ரெமெடிஸ் அதாவது ஹேர் மாஸ்கோ இல்ல வேற ஏதாவது ஹேர் டானிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து அதே டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அதுவே நம்மளோட ஹேர் ஃபால்க்கும் மற்ற ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து ஒரு சான்ஸ் ஆகிடும். ஸோ அதனால ஒரே டைமில் நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஷாம்பு கண்டிஷனர் ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணுறப்ப வேற எந்த ஹோம் ரெமெடிஸும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ ஷேர் பண்ண இந்த 3 remedies ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.